ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றைய ஆட்டங்களில் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு அணிகள் வெற்றி பெற்றன. முதல் ஆட்டத்தில் சென்னை அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. 155 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 17.4 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. புனேயில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் மும்பை அணியை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன் எடுத்தது. 152 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் பெங்களூரு அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா தில்லி அணிகள் மோதுகின்றன. 8:00 மணிக்கு நடைபெறும் 2வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன.